ஓம் சாந்தி. பாபா, இன்றைய முரளியில் பாவம் அல்லது புண்ணிய கணக்கை பற்றி சற்று சிந்தனை செய்ய விளக்கம் தருகிறார், பார்ப்போம். இன்றைய நாட்களில் மாயை மிகவும் கவனக்குறைவுடன் இருக்க செய்கிறது. இங்கே பொய்யை மறைக்க முடியாது. ஏதாவது பாவகர்மம் செய்தால் அது அதிகரித்து கொண்டே செல்லும். பாவம் அல்லது புண்ணியம் கண்டிப்பாக கணக்கு சேர்ந்து கொண்டே செல்கிறது. அதன் அடிப்படையில் தான் அடுத்த பிறவி கிடைக்கிறது. எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு தகுந்தவாறு பிறவி கிடைக்கும். ஆகையால் ஏதாவது பாவம் செய்தீர்கள் என்றால் உடனே தந்தைக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். இறைவன் அனைத்தும் அறிவார் என்பதல்ல, தந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார், இந்த பிறவியில் செய்த பாவங்கள் பற்றி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும் அல்லவா? நாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோம் என அனைத்தும் நினைவில் இருக்கும். நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என பாப்தாதாவுக்கு தெரியப்படுத்துங்கள். முக்கியமான விஷயம் விகாரத்தினுடையது. திருடுவது, ஏமாற்றுவது என்பதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள். முக்கியமானது விகாரத்தினுடைய விஷயம். காமம் மிகப்பெரிய எதிரி. விகாரத்தில் செல்பவர்கள் தான் பதீதர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றனர். இந்த விகாரங்களின் மீது முதலில் வெற்றியடைய வேண்டும். உங்களுடைய எதிரியே இந்த 5 விகாரங்கள் எனப்படும் ராவணன் தான். அவன்தான் தூய்மையற்றவர்களாக ஆக்குகிறான். இப்போது தூய்மை அடைவதற்காக தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உடையவர்களாக ஆகி பிறகு விகாரத்தில் விழுந்தால் அதிகமான அடி விழும். முதலில் தேக அபிமானத்தை விட வேண்டும். பிறகு மிகப்பெரிய எதிரியான காமம். முழு யுத்தமும் இதன் மீதுதான். ஆக அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பேருக்கு உண்மையான கீதை அல்லது சத்யநாராயணரின் கதை, அமர கதையை சொன்னீர்கள் என பாபா கேட்கிறார். பாவாத்மாக்கள் அளவற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த கணக்கையும் காட்டினீர்கள் என்றார். அப்போது நீங்கள் பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள் என புரிந்து கொள்வார். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக மாற்றினீர்கள்? இவை சகஜ ராஜயோகத்தின் விஷயங்களாகும். தந்தையின் அறிமுகத்தை முதன் முதலில் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஞான சிந்தனை செய்யுங்கள். கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் சொல்வார்கள். அந்த மாதிரி கிருஷ்ணர் ஒரு காலத்தில் சத்தியுகத்தில் ஆட்சி புரிந்தவர் தான். குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு கிருஷ்ணர் என்று பெயர். சத்தியுகத்தில் சிம்மாசனத்தில் அமரும்போது ஸ்ரீ லக்ஷ்மணாராயணன் என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஆகவே இந்த கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், கிருஷ்ணர் தேவ ஆத்மாக்களுள் ஒருவர். ஆகவே சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்கள், அஷ்டசக்திகள் அனைத்தும் நிரம்பியிருக்க வேண்டும். தூய்மை சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அதை பற்றி சற்று பார்ப்போம். தந்தையின் நடிப்பு சிவபரமாத்மா வந்து குழந்தைகளை தூய்மையாக்குவதாகும். நாமே தேவதைகளாக தூய்மையாக இருந்தோம், மீண்டும் தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது அசுர குணங்களில் வந்துவிட்டோம் பல பிறவிகள் எடுத்து. எதிர்காலத்தில் நீங்கள் சூரிய வம்சத்தின், சந்திர வம்சத்தின் இளவரசன் இளவரசியாக ஆகக்கூடியவர்கள். இந்த ஞானமே எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசியாக ஆவதற்கானதாகும். ஆக தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் போது இளவரசன் இளவரசி ஆவீர்கள். நான் தாரணை செய்கிறேனா என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். என்னென்ன தடைகள் வருகின்றன? யுக்தியுடன் அந்த தடைகளை விரட்ட வேண்டும். தந்தையின் நினைவின் மூலமே கர்மங்களை வென்ற முழுமை நிலை, கர்மாதித்த நிலையை அடைய வேண்டும். வரக்கூடிய முல்லை, அதாவது தடைகளை நீக்கிவிட்டு மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாதை தெளிவாகிக் கொண்டே செல்லும். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல் ஆக வேண்டும். ஒருபோதும் விகாரத்தில் செல்லக்கூடாது. முக்கியமான விஷயமே விகாரத்தினுடையதாகும். விகாரத்தில் செல்வதை நிறுத்த வேண்டும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பெரும்பாலும் தடைகள் பெண்களுக்கு ஏற்படும். நாம் தூய்மையாயிருப்போம் என அவர்கள் விரும்புவார்கள். கிருஷ்ணபுரிக்கு செல்ல விரும்புவார்கள். கிருஷ்ண ஜெயந்தியில் மிகவும் அன்புடன் கிருஷ்ணரை ஊஞ்சலில் ஆட்டுவார்கள், பூஜை செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். அது வெறும் 7 நாட்களின் விரதம் நியமம்தான். இப்போது நீங்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என விரதம் இருங்கள், உறுதிமொழியெடுங்கள். மேலும் தெய்வீக குணங்களை தாரணையில் கொண்டு வாருங்கள். அப்போதுதான் கிருஷ்ணபுரிக்கு செல்ல முடியும் என்று தந்தை கூறுகின்றார். எதுவரை வாழ்ந்திருக்கிறீர்களோ அதுவரை தூய்மையின் விரதத்தில் இருக்க வேண்டும். பக்தர்கள் இருப்பது 7 நாட்கள் மட்டுமே. அதற்கு பிறகு விகாரத்தில் சென்று விடுகின்றனர். அவர்களெல்லாம் கிருஷ்ணபுரிக்கு வர முடியாது. இப்படியெல்லாம் சிந்தனை செய்து பாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது எதுவும் இல்லை. இப்பொழுதுதான் அனைத்தும் நடக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். விளையாட்டு அழிவல்ல, மாற்றம்தான் ஏற்பட வேண்டும். அனைத்திலும் வைராகிய உள்ளுணர்வு உருவாக வேண்டும். எனவே கருணை உள்ளம் உடையவராகி அனைத்து சக்திகள் மூலமாக குழப்பத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சக்திகளின் சகாஷ் அளித்து இரக்கம் காண்பியுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் சாரம் 24/8/2022. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எதுவரை உயிருடன் இருந்து வாழ்கிறோமோ அதுவரை தூய்மையின் உறுதியான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி பிறவியாகும். தூய்மையடைந்து தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தையின் அன்பு மற்றும் அதிகாரம் எந்த குழந்தைகள் மீது இருக்கிறது? பதில்: நல்ல விதமாக படித்து படிக்க வைத்து நிரூபிக்கக்கூடியவர்கள் மீது. அவர்களின் மீது தந்தைக்கு அனைவரை விடவும் அதிக அன்பு இருக்கும். நல்ல விதமாக படிப்பவர்கள்தான் மாலையில் கோர்க்கப்படுவார்கள். கேள்வி: எதிர்காலத்தின் தேவ பதவியை பிராப்தி செய்வதற்காக தனக்குள் எதனை சோதிக்க வேண்டும்? பதில்: தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் என்னென்ன தடைகள் வருகின்றன என சோதனை செய்ய வேண்டும். அந்த தடைகளை யுக்தியுடன் விரட்ட வேண்டும். நாம் எந்த அளவு தூய்மையானவராக ஆகியுள்ளோம், எந்த முள்ளும் என்னை தடுத்து நிறுத்தி விடவில்லைத்தானே என்று தன்னை பார்க்க வேண்டும். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள். ஓம் சாந்தி. பக்தர்கள் பகவானை, அதாவது தந்தையை அழைக்கின்றனர். ஏன் அழைக்கின்றனர்? ஏனென்றால் துக்கம் மிக்கவர்களாக இருக்கின்றனர். துக்கத்திற்கு பிறகு சுகம் கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சுகம் இருந்தது, இப்போது இல்லை. மீண்டும் வந்து சகஜ ராஜயோகத்தை கற்பியுங்கள் என அழைக்கின்றார்கள். பாருங்கள், முதன் முதலில் முக்கியமானது தேக அபிமானமாகும். 5 விகாரங்களில் மிக முக்கியமானது. ஆகவே தந்தையின் நடிப்பு கூட இங்கு வந்து குழந்தைகளை தூய்மையாக்குவதாகும். இந்த பழைய உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவியாகும் என நீங்கள் அறிவீர்கள். நம்முடையது மட்டுமல்ல, இந்த முழு உலகத்தினுடையதும் ஆகும். நாம் தூய்மையடைந்து தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் வருபவர்கள் மறுபிறவி எடுக்க வேண்டும். சூரிய வம்சத்தாராகிய நாம் சந்திர வம்சத்தினராகவும் ஆகியிருக்கிறோம். இப்போது பிராமண வம்சத்தவராக ஆகிறோம். பிறகு தேவதா வம்சத்தினராக
வரப்போகிறோம். இந்த தந்தை வரவேண்டியிருக்கிறது. கடைசி வரை இப்போது தந்தை ஞானத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. வருவதும் கூட குப்தமான ரூபத்தில், இரக்கம் எதுவும் கிடைக்காது. நிராகாரமான தந்தை அனைவருக்குமே ஒருவர்தான் ஆவார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி ஆசையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உங்களுடைய கடமையும் கூட அனைவருக்கும் தெரியப்படுத்துவதாகும். பாரதம் சத்தியுகத்தில் தலைகிரீடமாக இருந்தது. சூரிய வம்சத்து தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர். பிறகு சந்திர வம்சமாயிற்று. கலைகள் குறைந்தபடி சென்றது. இதனையும் பார்க்க வேண்டும். நாமும் கூட ஈஸ்வரன் மடியில் குழந்தையாக ஆவோம். சத்குருவின் மடியில் வருவோம், மடியில் வந்தோம், தந்தையை சந்தித்தோம் என்றால் இது நம்முடைய ஆஸ்தி ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட போதை மிக்கவர் வெளிப்படுவது மிகவும் கடினமே. புரிய வைக்கும் வேண்டுமல்லவா? முன்னே போக போக நல்ல விதமாக புரிந்து கொள்வார்கள். உங்களுக்குள் இந்த சக்தி வேண்டும் அல்லவா? ஆகவே தந்தையும் சந்திக்காமல் உங்களை இருக்க முடியாது. ஒரே அடியாக ஓடிவிடுவீர்கள். அனைவரும் குழந்தைகளே, நாம் நிறைய சேவை செய்து பலரை தனக்கு சமமாக மாற்றுவோம் என்றால் பாபாவின் அன்பு கிடைக்கும் என புரிந்து கொள்ள வேண்டும். பாபா செல்லமாக கொஞ்சிக்கொண்டே இருப்பார். குழந்தை நல்ல விதமாக படி. ஒரு வகை கிளியும் கூட படிக்கக்கூடியது. அதற்கு கழுத்தில் மாலை இருக்கும். இங்கும் கூட நல்ல விதமாக படிப்பவர்களே மாலையில் உருட்டப்படுவார்கள். படிப்பதே இல்லை என்றால் காட்டுவாசி போன்றவர்கள். அவர்கள் விஜய மாலையில் வர முடியாது. வரதானம் கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தியாகிய ஸ்லோகன் சதா குஷியாக இருப்பது மற்றும் குஷியின் கஜானாவை பகிர்ந்தளிப்பது தான் உண்மையான சேவையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இருந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு இன்றைக்கு ஞான அமிர்தத்தை தருகின்ற அப்பா இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஞானம், நாங்கள் எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுடையவராக இருக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது, அதற்குத்தான் என்ன இந்த ஞானம் கற்று கொடுக்கப்படுகின்றது. தந்தை இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற, தந்தை தருகின்ற, தந்தையிடம் இருக்கின்ற தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நாங்கள் தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் அகற்றுவதற்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து கர்மாதி ஸ்திதி, அதை நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய இந்த ஞான பாதையில், எங்களுடைய ஞான மார்க்கத்தில், இந்த வழியில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ தடைகள் முட்கள் வரும். அதை தாண்டி நாங்கள் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். எமது பாதையை நாங்கள் தெளிவாக வைத்திருந்து தாமரை மலரப் போல இருந்து ஆத்ம உணர்வுடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். செட்டு இருந்தாலும் செந்தாமரை எவ்வாறு இருக்கின்றது, அதே போல நாங்கள் இந்த கலியுக மக்களோடு இருந்தாலும் விடுபட்டவர்களாக இருந்து அவர்களுக்கும் சேவையும் செய்ய வேண்டும். நல்ல வைப்ரேஷனை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அதில் விழுந்துடக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராக தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நாங்கள் வாழும் வரைக்கும் எப்பொழுதுமே தூய்மையாக இருப்போம் என்ற அந்த சத்தியத்தை தந்தையிடம் செய்ய வேண்டும். நாங்கள் தந்தையின் ஞானத்தை எவ்வளவு ஆர்வத்தோடு கற்கின்றோமோ அதை போல மற்றவர்களும் கற்க வேண்டும். நாங்களும் கற்று மற்றவர்களையும் ஈடேற்ற வேண்டும். இது வந்து ஒரு இலகுவான கல்வியாகும். தந்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடிய காலை
சொல்லித் தருகின்ற பொழுது நாங்கள் எங்களால் அதை நன்றாக கிரகிக்க முடிகின்றது. அப்போ இலகுவாக இருக்குது. அப்போ எங்களுக்கு நல்ல இலகுவாக தான் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகிற. அதனால் நாங்கள் இந்த இலகுவான கல்வியை தந்தையின் நினைவில் இருந்து நன்றாக கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தந்தையின் நினைவு அப்பாண்டை நினைவில் எப்பொழுதும் இருந்து தாயும் தந்தையும் என்ன சொல்லுகின்றார்கள் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். தந்தையை பற்றின அறிமுகத்தை நாங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய உண்மையான ஒரு கடமையாகும். சந்தர்ப்பம் சூழ்நிலையை பாவித்து யுக்தி யுத்தாக இருந்து தந்தையின் அறிமுகத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பா எங்களுக்கு குருவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறது இந்த ஒரே ஒரு உயர்ந்த தந்தை தான். அவரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட தந்தையின் வழிகாட்டலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த கலியுகத்துக்களிலிருந்து எங்களை விடுதலை அளிக்கக்கூடிய வள்ளல் யார்? எங்களுடைய உயர்ந்த சிவதந்தை தான். அந்த சிவதந்தைக்கு நாங்கள் சேவை செய்து தந்தையினுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் மேலும் அதிகமாக அப்பாண்ட அன்பில் மூழ்கி அப்பாவுக்கு கிட்ட நெருக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. அப்பா இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் தர ஒவ்வொரு நாளும் தருவார். இன்றைக்கும் அப்பா ஆசீர்வதிக்கிறார் எங்களை. நாங்கள் கர்மத்தில் யோகத்தையும் யோகத்தில் கர்மத்தையும் செய்கின்ற ஒரு மேன்மையான உணர்வையும் ஒரு மேன்மையான ஸ்திதியையும் கொண்டிருந்து ஒரு மேன்மையான சூழலை நாங்கள் உருவாக்குவராக இருக்க வேண்டும். அத்தகைய அப்படிப்பட்ட ஒரு கர்ம யோகிதான் அனைவரிடத்தில் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஓர் உரிமையை கோருகின்றார். அப்போ நாங்களும் தந்தை சொல்கிறபடி இப்படி இருக்கிறம்மா, அப்போ எங்களை இப்போ ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஆசீர்வாதப்படி இவ்வளோ காலம் நான் இருந்தேனா அண்டே எனக்குள்ளே பார்த்து அவ்வாறு இருக்கவில்லைன்னு சொன்னால் இண்டையில் இருந்து நான் அவ்வாறு இருப்பேன் என்ற உறுதிமொழியை தந்தையிடம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அனுஸ்லோகம் சதா தொடர்ந்து எப்பொழுதுமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷ பொக்கிசங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான சேவையாகும். நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கல அந்த ஆத்மாக்களுக்கும் அதால் மகிழ்ச்சி தான் கிடைக்கும். அப்படி செய்கின்ற சேவை தான் உண்மையான ஒரு சேவை. அப்படி நாங்கள் சேவையை செய்கின்றோமா என்று பார்க்கணும். ஓம் சாந்தி.